தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் தை மாதம் முதலாம் தேதி மாதாக்கு அர்ப்பணிக்கும் ஒரு நாளாக கொண்டாடவிருக்கின்றோம். இன்று வருடத்தின் முதல் நாள். முதல் நாளை நாங்கள் ஆண்டவரின் அன்னையாகிய மாதாவுக்கு அர்ப்பணித்து மாதாவுடன் ஆரம்பிக்கின்றோம் இந்த வருடத்தை. இன்றைய நாளிலே விசேடமாக ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் பல விதமான நோய்கள் துன்பங்களுக்கு ஆளாகி வீடுகளிலே தரித்திருக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களை நினைவில் கொண்டு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போமாக. அதே போலையிலே இந்த வருடம் பூராவும் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக சீவிப்பதற்கும் வேண்டிய அருளை ஆண்டவரிடம் கேட்போமாக. உங்களுடைய எங்களுடைய அனைத்து தவறுகளையும் நினைவில் கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
உற்சவிப்புமாக இறைவா புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே அவரது பரந்துரையை நாங்கள் உணர்வோம் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கச் செய்தருளியாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடவுளே மீது இறங்கி இமக்கு ஆசி வழங்குவீராக. மக்களினத்தாரும்மை புகழ்வார்களாக.
திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்குட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் ஊதாயரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாலோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். இதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்கள் சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால்
மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடிரர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8 நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சௌரவ சௌரிகளே, இன்று வருடத்தின் முதல் நாள், 2024 ஆண்டை நாங்கள் மிக மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இந்த மாலை வேளையிலே இந்த புது வருட திருப்பலியிலே பங்கேற்கும் உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலே விசேடமாக ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் விசேடமாக இந்த திருப்பலியின் வேளையிலே மன்றாடுகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் மிகவும் முக்கியமாக மரி அன்னைக்கு புலா எடுக்கின்றோம். தாய்மை உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. நாங்கள் இன்று இந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் எங்களுடைய தாய்மார்களே. அவளுடைய அன்புக்கு விலையே கிடையாது. பல இன்னல்களுக்கு மத்தியிலும் பல துன்பங்களுக்கு மத்தியிலும் எங்களை வளர்த்து ஆளாக்கினார்கள். அவர்களுக்கு நாங்கள் இன்று நன்றி கூறுகின்றோம். அதே வேளையிலே எங்கள் எல்லோருக்கும் தாயாகிய மரி அன்னைக்கு நாங்கள் புலா எடுக்கின்றோம். தாய்மை எங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு கூட நாங்கள் தாயினுடைய அன்பை காணுகின்றோம். விலங்குகள் பட்சிகள் கூட தங்களுடைய குஞ்சுகள் குட்டிகள் மேல் பாரிய அன்பு செலுத்துகின்றன. அதை நாங்கள் கொச்சைப்படுத்தினாலும் அது இயற்கை என்று கூறினாலும் ஏதோ ஒரு அன்பு அங்கே இருக்கின்றது. சாதாரணமாக சாதுவாக இருக்கும் பிராணிகள் கூட தங்களுடைய குட்டிகள் குஞ்சுகளுக்கு ஏதாவது நிகழும் என்று நினைக்கும் விடத்து எங்களை தாக்க வரும், மூர்க்கத்தனமாக தாக்க வரும். சாதாரண வீட்டிலே வளர்க்கும் கோழி கூட தங்களுடைய தன்னுடைய குஞ்சுகளுடன் திரியும் பொழுது அந்த குஞ்சுகளை நாங்கள் பிடிக்க எத்தனித்தால் எங்களை கொத்த வரும். சாதாரண வீட்டிலே வளர்க்கும் நாய்கள் கூட இந்த பெண் நாய் குட்டிகளுடன் இருக்கும் பொழுது ஒரு குட்டியை நாங்கள் தொட எத்தனித்தால் அவை எங்களை கடிக்க வரும். அவை தாய் அன்பை நாங்கள் எங்கும் காணுகின்றோம். மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எதெல்லாம் முக்கியமோ அவை அனைத்தையும் நாங்கள் தாய் என்று தான் அழைக்கின்றோம். நாங்கள் கதைக்கும் மொழி பாஷை எங்களுக்கு முக்கியம் என்றபடியால் அதை நாங்கள் தாய்மொழி என்று அழைக்கின்றோம். எங்களுடைய நாடு, இந்த நாட்டை நாங்கள் தாய் நாடு என்று கூறுகின்றோம். ஒரு கப்பலை செய்தால் அந்த கப்பலை கூட தாய் கப்பல் என்று கூறுவார்கள். பூமியை எடுத்துக்கொண்டால் பூமியையும் மாதா என்று தான் அழைக்கின்றார்கள். இப்படி நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எங்களுக்கு எதெல்லாம் முக்கியமோ அவை அனைத்தையும் நாங்கள் தாய் என்று தான் அழைக்கின்றோம். இவ்வேளையிலே நாங்கள் மரி அன்னைக்கு கத்தோலிக்கராகிய நாங்கள் மரி அன்னைக்கு எங்களுடைய ஆலயங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு விசேடமான இடத்தை கொடுக்கின்றோம். இறைவனுக்கு பிறகு நாங்கள் மரி அன்னைக்கு அன்பு செய்கின்றோம், அவவை வாழ்த்தி போற்றுகின்றோம். மரி அன்னை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அழைத்து கொண்டால்
मरियाने एधान नष्टमोवे मरियाने एपोद पाल निक सायमें अमेरिकोम किंजी केटा तायमार को अलद केटा तायमार मनमी यद कटालों को आना तंदमार अभी अल तंदमार सोलद कंडिपानव तंदमार इलगुमा अर्थम आना तायमार अभी अल इेम पनमी कटते को युक्त विशेष तंदमेंदा मुदल अणुद ताये ताये अणुगि तन ताय मूल तंद कटाल अनेक अद कल कंकोम मरिया उलाद मरिया सब पे क्रिस्तव क्रिस्तव कारण मरिया वनकम से तवे कवन के विडय मरिया वीटक अड़ते कारण मरिया वाक इण कारण वेल अब मैंदन येसु मरिया तायल येसु सिलुवेले अरयप्पट्टे कडैसियाग कार्यत्ते पार्पोमियानाल तन्नुडैय ताये तन्नुडैय सूडरिडम ओप्पडैक्किरार नांगल योवान पत्तोंबदाम अधिकारम इरुवत्ति आरावदु वसनत्ते पार्पोमियानाल सागुम तरुवायिले पल वेदनेगल पट्टु तुन्पंगल पट्टु तुयरंगल पट्टु सागुम तरुवायिले कूड तन ताये अवर मरक्कविल्ले அவருக்கு பல சகோதரர்கள் இருந்திருந்தால் அவர் ஏதாவது ஒரு சகோதரரை அழைத்து தன்னுடைய தாயை அந்த சகோதரன் அல்லது சகோதரியிடம் ஒப்படைத்திருப்பார் அவருக்கு வேறு யாரும் இல்லாதபடியால் அவர் ஒரே குழந்தை என்றபடியால் தனது இறுதி மூச்சு அடங்கும் முன்பே தன்னுடைய அன்புக்கு பாத்திரமான சீடரை அழைத்து அந்த சீடரிடம் சொல்லுகின்றார் இதோ உன் தாய் தன்னுடைய தாயின் பக்கம் திரும்பி தன் தாயிடம் சொல்லுகின்றார் இதோ உன் மைந்தன் இதோ உமது மகன் அதற்கு பிறகு அந்த சீடர் இந்த தாயை இந்த மரியன்னை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வார் சென்றார் என்று நாங்கள் விருவியத்திலே வாசிக்கின்றோம் யாராவது இறக்கும் தருவாயிலே எங்களுக்கு விடயத்தை கூறுவார்களேயானால் அதை நாங்கள் ஒருபொழுதும் மறக்க மாட்டோம் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய தந்தைமார் தாய்மார் இறக்கும் தருவாயிலே யாரையாவது கூப்பிட்டு நீ இதை செய்ய வேண்டும் நான் உமக்கு இதை செய்வதற்கு கட்டளை எழுதுகிறேன் இதை நீர் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டாவது அவருடைய இறுதி ஆசையை நிறைவேற்ற எத்தனிப்போம் தந்தை இதேன கடைசியாக கூறிய வார்த்தைகள் இதை இவருடைய விருப்பம் இதுதான் இதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அதை நிறைவேற்ற நாங்கள் எத்தனிப்போம் இயேசு அவருடைய இறுதி மூச்சை துறக்கும் முன்னர் எங்களுக்கு கூறியதெல்லாம் இதோ உங்களுடைய தாய் என்னுடைய தாயை உங்களுடைய தாயாக அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மரியன்னைக்கு நாங்கள் இயேசு எங்களுக்கு கூறியபடியால்
இயேசு எங்களுக்கு மரியன்னியை தந்தபடியால் நாங்கள் மரியன்னியை எங்களை வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுகின்றோம். மரியன்னியை எங்களை வாழ்க்கைக்கு அழைத்து கொள்ளுகின்றோம். எங்களுக்கு வீடுகளுக்கு எடுத்து செல்லுகின்றோம். எங்களுக்கு துன்பம் துயரம் என்று வரும் பொழுது மரியன்னை நிச்சயமாக நாங்கள் கேட்காமலே எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று நாங்கள் விவிலியத்திலே வாசித்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இந்த விசேதமாக இன்றைய வருடப்பிறப்பு அன்று மரியன்னையை நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்வோமாக்கு. மரியன்னைக்கு எங்களால் ஆன அனைத்து மரியாதையையும் செய்வோமாக்கு. மரியன்னையுடன் இன்றைய நாளை, இந்த மாதத்தை, இந்த வருடத்தை ஆரம்பிப்போமாக. நன்றி. தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே அமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். யாவும் படைத்த எல்லாமே தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பூதிய பிரார்த்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு ஆவியை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். உங்களுடைய தேவைகளுக்காக இறைவனை வேண்டுவோமாக. மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு அமைதி ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நெருக்கடியான வேளையில் எமக்கு அரணும்
அடைக்கலமுமாயிருந்து எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக கொடுத்து அனைத்து மானுடமும் அமைதி மனமகிழ்வு அன்பின் அடையாளமாக எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தலைத்தோங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, உம் இறக்கைகளின் நிழலையே எமக்கு புகலிடமாகிய வழங்கிய எம் இறைவா, உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழி போர், இனப்படுகொலைகள், ஆயுதப் போர்கள் இவைகள் மறைந்திடவும் மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டிட தேவையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, அன்பின் தந்தையே இறைவா, வெர்பும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, இவ்வளையிலே சற்று நேரம் மௌனமாக உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்காக இறைவனை வேண்டுவோமாக. இவை அனைவற்றையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனும் உங்கள் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் உழைப்பும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துடன் இறைவா, நீர வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சையை செடியும்
மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபாவமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வெல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உமது புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியை நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நின்று நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரு ஏக திரு யோக திருநாயகர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரு ஏக திரு யோக திருநாயகர். பரலோக பூலோக படைப்பு ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகவே உம்முடைய
சூய ஆய்வியை பொழிந்து உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை புட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீர விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிறது கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா ஆயர்கள், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தல்லும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமெல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெருன்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நட்கருணை சபம். நட்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
சபிப்போமாக. ஆண்டவரே, புன்னக அருளாடையாளங்களை மகளுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உம் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதல் மகள் வரும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவர்கள் அடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக, அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.